வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2013 ரிலீஸ் ஆன ரெட் வைன் அப்படிங்கிற ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சிபிஐ 5 பார்த்திருப்பீங்கல்ல, எப்படி மம்முட்டி சாருக்கு ஒரு சிபிஐ படம் செம்ம மாசா இருந்துச்சோ அதே மாதிரி மோகன்லால் சாருக்கும் இந்த படம் ஒரு மாஸ் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஸ்டேஜ் டிராமா ஆக்டர் லாட்ஜ்ல வச்சு கொலை செய்யப்படுறாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிற ஹீரோவே களத்துல இறங்குறாரு. இறந்து போனவர் சாதாரண ஸ்டேஜ் டிராமா ஆக்டர்னு ஆரம்பிச்ச கேஸ், அவரை கொலை பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் இருக்குன்னு தெரிய வருது. நம்ம தனி ஒருவன் மூவில நியூஸ் பேப்பர்ல வர சின்ன நியூஸ்க்கு பின்னாடி பெரிய சதி இருக்குன்னு காட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த படமும் இருக்கும். சோ ஹீரோ எல்லாரையும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டான கில்லரை கண்டுபிடிக்கிறான்னு இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்ல ஃபஹத் ஃபாசில் காட்டுறாங்க, வைஃப் கூட சைக்கோ மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடச்சா, இவரை போய் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வச்சுட்டாங்களேன்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் படத்தில் ஃபஹத் ஃபாசில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஆக்டராக நம்ம மனசில் நின்றுருப்பார்ல, அதனால தான். அடுத்த 30 செகண்ட்லேயே ஒரு குட்டி கூண்டு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் இவ்வளோ நேரம் நடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. ஆமாங்க, இது ஒரு ட்ராமா சீனு. இந்த படத்தில் இவரோட பேர் அனூப், ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஆக்டரு. ட்ராமா முடிஞ்சதுமே எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க. இவர் தான் ட்ராமாவோட டைரக்டர், இவங்க கோ ஆக்ட்ரஸ். அப்போ அனூப்போட ஃப்ரெண்டு ஒருத்தரங்க இருக்காரு, இவர் பேரு நவாஸ். அனூப்பும் நவாஸும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அனூப் இந்த ஊருக்கு வந்தது ஸ்டேஜ் ட்ராமாக்காக தான் போல, இவரோட சொந்த ஊர் வேற, அதனால ஒரு லாட்ஜ்ல தங்கியிருக்காரு. ரூம்ல போர் அடிக்குங்கிறக்காக ஒரு சீடி கடைக்கு போய் ஒரு படத்தை வாங்கிட்டு அப்படியே ஒரு பார்க்கு போயிட்டு ரெண்டு பேர் ஸ்லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டு வராங்க. நவாஸ் அனூப் லாட்ஜ்ல இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரு. அனூப் அடிக்கடி இந்த லாட்ஜ்க்கு வந்து தங்குவார் போல. ஹோட்டல் மேனேஜரும் அனூப் கிட்ட நல்லா விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூம் நம்பர் 106 ஓட சாவியை வாங்கிட்டு போறாரு. அங்க ரூம்க்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபேஸ்புக் ஓபன் பண்றாரு. அதுல காம்ரேட் அப்படிங்கிற பேர்ல ஒரு லேடி கூட சாட் பண்றாரு. அந்த லேடி அனூப் கிட்ட பேசுறப்ப அவங்க வந்தாச்சுன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு அனூப் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு உன் லவ்வரை பாத்தியான்னு கேக்குறாங்க. ஆமா, மீட் பண்ணோம், நாளைக்கு தான் முடிவு தெரியும்னு சொல்றதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த காட்டுறாங்க. அனூப்புக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவி நியூஸ்லயும் அனூப்புங்கிற ஒரு ஸ்டேஜ் டிராமா ஆக்டர் மர்மமான முறையில லாட்ஜ்ல கொலை செய்யப்பட்டு கிடந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் ஒரு லேடி பார்த்ததுமே பதறி போயிடுறாங்க. இவங்க பேரு ஜாஸ்மின், இப்போதைக்கு இவங்க யாருன்னு சொல்ல. வேகமா ஜாஸ்மின் லக்ஷ்மிங்கிற லேடிக்கு கால் பண்ணி தகவலை சொல்றாங்க. இந்த லக்ஷ்மி யாருன்னா நவாஸோட வைஃப். நவாஸோட வைஃப் வேகமா நவாஸை எழுப்பி, எங்க அனூப்பை பத்தி எதுவும் நியூஸ்ல சொல்றாங்களா, அனூப்புக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்றாங்க. அட லூசு பொண்ணே, செத்தவன் எப்படி உங்ககிட்ட பேசுவான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அனூப்போட போனுக்கு வந்த கால ஒருத்தர் அட்டன் பண்ணி பேசுறாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ மோகன்லால் சார் தான். இந்த படத்துல ஏசிபியா இருக்காரு. நவாஸ் கிட்ட உடனே மெடிக்கல் காலேஜுக்கு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அனூப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறது ஏசிபி தான். கிரைம் சீன்ல ஒரு சின்ன பொருளை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எவிடன்ஸா கலெக்ட் பண்றாங்க. ரூம் பாயை கூப்பிட்டு ஹீரோ விசாரிக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனூப் இறந்து கிடந்ததை பார்த்தது இவர் தானா. ரூம் பாய் என்ன சொல்றாருன்னா, நைட்டு 3 மணிக்கு 118 ரூம்ல இருந்து ஒருத்தர் தண்ணி கேட்டிருக்காரு, அதனால இவர் 3 மணிக்கு தண்ணி கொடுத்துட்டு திரும்பி வர்றப்ப அனூப் இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு சொல்றாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு அனூப்போட சொந்த ஊரான வயநாட காட்டுறாங்க. அனூப் ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்காரரும் கூட. இவர் பேரு நாராயணன். இவருக்கு அனூப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தெரியுமா. இவரோட பேரு ஜோஸ், அனூப்போட கட்சி ஃப்ரெண்டு. தகவல் தெரிஞ்சு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒருத்தர் பைக்கில் டென்ஷனாக வரதை காட்டுறாங்க. இவரோட பேர் ரமேஷ். வீட்டுக்கு வந்துமே டென்ஷனாகவே இருக்காரு. ரமேஷோட வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரமேஷை பார்த்ததும், எப்போ வந்தீங்க, ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு, இன்னைக்கு அட்மிட் ஆகணும் தெரியும்லன்னு சொல்கிறாங்க. ரமேஷ் வைஃப்கிட்ட, அதுக்கு தானே வந்திருக்கேன், கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பிஸியாக இருந்தேன், நீ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ரமேஷோட வைஃப் டீ போட போயிடுறாங்க. ஆனாலும் ரமேஷ்க்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இவர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரில. வைஃப் டீ போட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே மறுபடியும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வைஃபோட பிரசவ செலவுக்கு காசை கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் அனூப்போட டெட் பாடி வச்சிருக்கிற மாச்சுவரியை காட்டுறாங்க. அங்கே ஹீரோ நவாஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. லாஸ்டா அனூப் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்க, நான் தான் அனூப்பை லாட்ஜில் இறக்கி விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அனூப் நவாஸ் நவாஸோட வைஃப் இவங்க எல்லாருமே காலேஜில் ஒன்றா படித்தாங்க, அதனால நவாஸோட வைஃபுமே அனூப் இறந்த சுகத்தில் இருக்காங்க. அடுத்து அனூப்போட ஸ்டேஜ் ட்ராமாவில் ஒர்க் பண்ணுறவங்களும் அங்கே வராங்க. ஹீரோவோட பார்வையை எல்லாருமே சந்தேகத்தோடு தான் பார்க்குறாரு, அதனால இவங்களில் யாரோ ஒரு கில்லர்னு நமக்கு தோணுது.
அனுப்போட கண்ணீரஞ்சலி போட்டோல அவருக்கு 34 வயசுன்னு போட்டிருக்கோம். அதை நாராயணன் அடிச்சுட்டு 33ன்னு எழுதுவாரு. அதாவது அனுப்பை பத்தி நல்லா தெரிஞ்சவர்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு சீனு. அடுத்த சீன்ல ரமேஷை காட்டுறாங்க. ஒரு பாலத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு கத்தி எடுத்து ஆத்துக்குள்ள தூக்கி போடுறாரு. ஸோ இவர் தான் அனுப்ப கொலை பண்ண கீழராக இருப்பாரோன்னு நமக்கு இங்கே தோணும். சரி, படத்தில் என்ன காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அனுப் வயநாட்டில் அரசியல் கட்சியில் லோக்கல் கமிட்டி செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அதனால் ஊரில் சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் அனுப்கிட்ட வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அனுப்பும் அந்த ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதை தவறாமல் பண்ணிடுறாரு. அனுப்பும் ஜோஸும் கட்சி மீட்டிங்காக போயிட்டுருக்கிறப்ப ஒரு லேடி அனுப்பை நிப்பாட்டி பேசுகிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டு அனுப் கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் கட்சிக்காகவே உயிரை விட்டவரும் கூட. ஸோ அனுப்புக்கு இவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணோட பேர் ஜின்சி. ஜின்சி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வச்சு ஜின்சியோட லைஃபை செட்டில் பண்ணிடலான்னு அனுப் நினைக்கிறாரு. அனுப் இறந்ததுக்கு அரசியல் அவன் தலையிட்டு தான் காரணம்னு அனுப்போட அண்ணன் சொல்கிறாரு. அனுப்போட அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்துட்டனால அண்ணன் தான் வளர்த்துருக்காரு. இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு உனக்கு எதுக்கிட்ட அரசியல்னு திட்டிக்கிட்டே இருப்பாராம். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினச்சிதான் சொன்னேன்னு ஹீரோ கிட்ட சொல்லி அழுகிறாரு. அப்போ ஹீரோ அனுப்புக்கு எதிரிகள்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க எதிர்கட்சிக்காரங்க கூட அனுப்பை ஃப்ரெண்டாக தான் பார்த்தாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எவன் இந்த வேலையை பார்த்தான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ரமேஷ் ஒய்ஃபை காட்டுறாங்க. குழந்தையும் பிறந்துருச்சு போல. இந்த வரைன்னு சொல்லிட்டு போன ரமேஷ் இன்னும் ஆளுக்கானோ எங்கடான்னு பார்த்தா வேற ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. குழந்தை பிறந்தது கூட தெரியாமல். இதே நேரம் அனுப் தங்கி இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல அந்த ரூமை செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூமில் இந்த ஆள் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டா. இருந்தாலும் அங்கே இருக்கிற ரூம்ஸில் செக் பண்ணணும்னு ஹீரோ ஆர்டர் போட்டிருக்கார் போல. அந்த ரூமில் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு இன்னும் சில எவிடென்சஸை போலீஸ்காரங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து அனுப்போட ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. நவாஸோட பொண்ணு பர்த்டேக்காக வந்திருக்காரு. நவாஸ் ஒய்ஃப் வந்ததுமே பொண்ணு வேகமாக வந்து அம்மா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு அனுப்பை பார்த்து சொல்லுது. இது என்னடா கொடுமைன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அந்த மீனிங்கில் பாப்பா சொல்லியிருக்கு. அப்போ நவாஸ் வீட்டுக்கு ஜாஸ்மின் வந்திருக்காங்க. நவாஸோட பொண்ணும் ஜாஸ்மினோட பக்கத்து வீட்டுக்கார பையனும் ஒரே ஸ்கூல் போல். அதனால ஜாஸ்மின் அந்த பையனை கூட்டிட்டு இங்கே வந்திருக்காங்க. நவாஸோட ஒய்ஃப் அனுப்பை பற்றி நல்லவன் வல்லவன்னு சொன்னதை வச்சே ஜாஸ்மின்க்கு அனுப்பை பார்த்ததுமே லவ் வந்துருச்சு. அதே மாதிரி அனுப்புக்கும் ஜாஸ்மினை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த மீட்டிங்கில் இவங்க லவ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. நவாஸ் விளம்பர படங்கள் எடுக்கிற ஒரு ஆட் டைரக்டர். நவாஸ் தன்னோட விளம்பர ஷூட்டிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு அனுப்கிட்ட கேட்க அனுப்பும் கமிஷன் கொடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அனுப்பும் நவாஸோட ஒய்ஃபும் காலேஜ்லேருந்தே ட்ராமாலெல்லாம் நடிச்சிருக்காங்க போல். அப்போ தான் நவாஸ்க்கு ஒய்ஃப் மேலே லவ் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ நவாஸ் கிட்ட விசாரிக்கிறத காட்டுறாங்க. அனுப்புக்கு ட்ராமா ட்ரூப்லேயோ இல்லை பாலிடிக்ஸ்லேயோ யாராச்சும் தொந்தரவு கொடுத்தாங்களான்னு கேட்க அனுப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நவாஸ் சொல்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாதவனை யார் கொலை பண்ணியிருப்பான்னு ஹீரோ நவாஸ் கிட்ட கோவமாக கேட்க நவாஸ் அமைதியாக இருக்காரு. உங்கள் விளம்பர ஷூட்டிங்லாம் எப்படி போகுது? அனுப் கிட்ட ஹெல்ப் கேட்டிங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க நான் அந்த கிளையண்ட்டை மீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஹீரோக்கு நவாஸ் மேலே டவுட் இருக்க போல. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஜாஸ்மினை காட்டுறாங்க. அனுப் இறந்ததுக்கு அப்புறமா ஜாஸ்மின் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அதனால் அதே ஊரில் இருக்க வேண்டாம்னு நினச்சி தான் அக்கா இருக்கிற ஊருக்கு போக போகிறதா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து ரமேஷ் ஒய்ஃபை காட்டுறாங்க. குழந்தை பிறந்ததை கூட பார்க்க இன்னும் ரமேஷ் வரல. ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்னே இருக்கு. ரமேஷ் ஒய்ஃபுக்கு பயமும் டென்ஷன் தான் அதிகமாயிட்டே போகுது. ரமேஷ் எங்கடான்னு பார்த்தா ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அதாவது ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ரமேஷ் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. இவர் சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணியிருக்கார் போல. ரமேஷ் எந்த சேல்ஸ் ரெக்கார்டையும் காட்டாதனால எதுக்கும் வேறு வேலை தேடிக்கன்னு பாஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ எங்கே வேலை போயிடுமோன்னு ஒரு பயத்துலேயே இருந்திருக்காரு. இது போக பேங்க்கில் லோன் வேற நிறைய வாங்கியிருப்பாரு. அதை அடைக்க முடியாத கடன்லேயும் இருந்திருக்காரு. தன்னோட கலிகிட்ட தான் செலவுக்கு 2000 ரூபாய் வாங்குறாரு. ஏன்னா ரமேஷோட ஒய்ஃப் பெரிய பணக்கார வீட்டு போனால் தன்னை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு ஒய்ஃப் கிட்ட கடனை பற்றி சொல்லாமே இருக்காரு. ஒய்ஃபுக்காக தான் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி குடி வைக்கிறாரு. அதில் ஒரு பேங்க்கில் கடை வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டை ப்ராப்பராக கட்ட முடியல. அதனால தான் பேங்க்காரங்க ரமேஷ் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. இவர் தான் பேங்க் மேனேஜர். என்னப்பா தருவியா மாட்டியான்னு கேட்க அடுத்த மாதம் கட்டிடுறேன் சார்னு ரமேஷ் கெஞ்சிருக்காரு. ரமேஷ் கடன் அடைக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்காரு. ஒருவேளை கடன் தொல்லைனால தான் ஊரை விட்டு தலைமறைவாயிட்டாரான்னு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ அனுப்போட ஃப்ரெண்டு ஜோஸை பார்க்க போகிறாரு. இவரும் அனுப் கூட கட்சியில் இருக்கிறவர் தான். இவர் ஏற்கனவே கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ குவாரி பிஸ்னஸையும் ஆரம்பிச்சிருக்கார் போல. பிஸ்னஸ்லாம் நல்லா போகுதான்னு கேட்க நல்லா தான் சார் போகுதுன்னு ஜோஸ் பதில் சொல்கிறாரு. கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுப்பை விட சீனியர் ஜோஸ் தான். ஆனாலும் செக்ரட்டரியாக அனுப்பை தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ ஜோஸுக்கு எதுவும் அனுப் மேலே எந்த வெறுப்பும் இருக்குமோன்னு ஹீரோ போட்டு வாங்க பார்க்குறாரு. ஆனால் ஜோஸ் என்ன சொல்கிறாருன்னா அனுப்பை எல்லாருக்குமே பிடிக்கும். சீனியருங்கிறத விட அனுப் எல்லாருக்கும் பிடிச்சனால தான் அவர் எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு.
ஹீரோக்கு எப்படி நவாஸ் மேல டவுட் இருக்கோ அதே மாதிரி ஜோஸ் மேலேயும் டவுட் இருக்கு. அனுப் ரீசெண்டா எந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருந்தாருன்னு ஹீரோ கேட்க, வயநாட்டில் புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்க போகிறதா இருந்தாங்களாம், அதில் அனுப் ரொம்பவே ஆர்வம் காட்டினார்னு ஜோஸ் சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மெடிக்கல் காலேஜே திறந்துட்டாங்க போல. லோக்கல் கமிட்டி செக்ரட்டரிங்கனால அனுப் மேடையில் பேசியிருக்காரு. இவர் தான் அந்த காலேஜோட போர்ட் டைரக்டர். இவர் அனுப்பை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அனுப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. எங்கள் காலேஜுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் உங்கள் கட்சி தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லவும் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார்னு அனுப் சொல்லியிருக்காரு. ஸோ வயநாட்டில் மெடிக்கல் காலேஜ் வந்தனால கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும் மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு இவங்க ரொம்பவே ஆவலாக இருந்திருக்காங்க. ஆனால் கட்சிக்காரர் பொண்ணான ஜின்சிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மெடிக்கல் சீட் கிடைக்கலங்கிறத கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அதனால அனுப்பி எப்படியாவது ஜின்சியை டாக்டருக்கு படிக்க வச்சு அவங்க குடும்பத்தை செட்டில் பண்ணிடலான்னு உறுதியாக இருந்திருக்காரு. இது போக காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பணத்தை வாங்கிட்டு ஒரு 5 பேருக்கு சீட் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால அனுப் காலேஜ் பிரின்சிபாலை போய் பார்த்து சத்தம் போட்டிருக்காரு. ஆனால் பிரின்சிபல் புடி கொடுத்தே பேசாதனால அதை வச்சு காலேஜில் பெரிய போராட்டமே நடத்திருந்துருக்காங்க. அந்த ப்ரெஷரில் பணம் கொடுத்து சீட் வாங்கின 5 பேரையும் காலேஜ்லேருந்தே தூக்கிட்டாங்களாம். அந்த 5 பேரோட டீட்டெயில்ஸை ஹீரோ கேட்டு வாங்கிக்கிறாரு. ஏன்னா இந்த 5 பேர் கூட அனுப் மேலே காண்டா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி ஜின்சி அப்பாவோட நினைவு கூட்டம் நடந்த அன்னைக்கு அனுப் எங்கே போனார்னு ஹீரோ கேட்க, ஒரு அவசர வேலையாக போயிட்டு வந்ததா ஜோஸ் சொல்கிறாரு. ஏதோ பொண்ணு விஷயம்னு கேள்விப்பட்டேனேன்னு ஹீரோ கேட்கவும் ஜோஸுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலன்னு சொல்கிறாரு. ஹீரோ ஜோஸ் கூட பேசிட்டு கீழே வரப்ப நாராயணன் உட்காந்துருக்கதை பார்க்குறாரு. உங்ககிட்ட ஒரு நாள் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ மெடிக்கல் காலேஜுக்கு பணம் கொடுத்து சேர்ந்த ஒரு 5 பேர் லிஸ்ட்டை வாங்கினால அவங்களில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகிறாரு. இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாருனா, இவங்க பணம் கொடுத்து சேர்ந்தது உண்மைதான் போல, இவனுக்கு மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, ஆனால் அப்பாவோட கம்பல்ஷனால தான் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்கான். இதில் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்டை கார்னர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு இந்த பசங்க எல்லாரும் மொட்டை மாடியில் ட்ரிங்க் பண்ணிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அனுப் அங்கே போய் ரொம்பவே சாஃப்டாக அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிரச்சனை பண்ணுவார்னு பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போகிறாருன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப் மேலே ஒரு நல்ல மரியாதை ஏற்பட்டிருக்கு. அதனால் அனுப்போட டெத்து இவருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கான். அனுப்பை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க தான் எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஹீரோ இவங்கள சந்தேகப்பட்டார், ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு பெருசாக மோட்டிவ் இல்லைன்னு தெரியவோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ரமேஷோட ஒய்ஃபை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ரமேஷ் கிட்டேருந்து எந்த தகவலும் வராதனால ரமேஷ்க்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அங்கேருந்த போலீஸு உங்கள் ஹஸ்பண்டை எப்போ இருந்து காணோன்னு கேட்டுட்டு ரமேஷோட ஃபோட்டோவையும் வாங்கி கம்ப்ளைண்ட்டை எழுதிக்கிறாரு. ரமேஷ் காணாமல் போனது கரெக்டாக அனுப் இறந்தா அடுத்த நாளுங்கிறனால போலீஸ்காரருக்கு டவுட் வருது. ரமேஷ் மிஸ்ஸிங் கேஸை ஹீரோவோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வராரு. ஏன்னா ஹீரோமே இந்த போலீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட அனுப் இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகிற அன்யூஷுவல் கேசஸை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ ரமேஷ் மிஸ் ஆயிருக்காரு, அதுவும் அனுப் இறந்த அடுத்த நாள். அப்போ ஹீரோ ரமேஷோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக வேகமாக இன்னொரு ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபைலில் ஒரு பேங்க்கோட டாக்குமெண்ட் இருக்கும், அதுலேயும் ரமேஷ்னு போட்டிருக்கோம். எதுக்காக இந்த டாக்குமெண்ட் எடுத்து ஹீரோ பார்க்குறாருன்னா, அனுப் தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட் ரூமை சர்ச் பண்ண சொல்லியிருப்பாரு ஹீரோ. அந்த ரூமில் இந்த பேங்க்கோட டாக்குமெண்ட் கிடச்சிருக்கும். அப்படின்னா அனுப்போட ரூமுக்கு ஆப்போசிட்டில் தங்கியிருந்தது ரமேஷ் தான் ஓரளவுக்கு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ அடுத்து லாஜுக்கு போய் ரமேஷோட ஃபோட்டோவை காட்டி, இவன் தான் அனுப் ரூம்க்கு ஆப்போசிட்ல தங்கியிருந்தவனான்னு கேட்க, ரூம்பாயும் ஆமான்னு சொல்றாரு. அன்னைக்கான ரெஜிஸ்டர் புக் எடுத்து ரமேஷோட அட்ரஸை பார்க்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா ரமேஷ் தன்னோட பேரை கொடுக்காம வேற ஒரு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரமேஷ் இன்டென்ஷன்லா பண்ணதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ ரமேஷ் பத்தி லாஜ்ல எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. ரமேஷ் பத்தி கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் அவரோட ஃபின்கார் பேங்கோட ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்லல. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பேங்க்ல போய் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்காம வேற மாதிரி விஷயத்த கறக்க பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அசிஸ்டண்ட்டும் அந்த பேங்க்கு போய் மேனேஜர் கிட்ட பேசுறாரு. தனக்கு பர்சனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லவும் மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி கிட்ட அசிஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அசிஸ்டன்ட் எம்ப்ளாயி கிட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்கு பிளாக் மணியை போட்டு வைக்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லி ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்ததா ஹீரோ சைபர் செல் கிட்ட போய் அனுப்போட லேப்டாப்பை அன்லாக் பண்ண சொல்லியிருப்பாரு. சோஷியல் மீடியா பேஜையும் ஆக்சஸ் பண்ண சொல்லியிருப்பாரு போல. சைபர் டீமு அனுப்போட பாஸ்வேர்டை கிராக் பண்ணி ஃபேஸ்புக்கையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அனுப் லாஸ்ட்டாக ஒரு லேடி கூட சாட் பண்ணதும் தெரிஞ்சிருக்கு. இந்த லேடி கூட தான் அனுப் சாட் பண்ணதை நமக்கு முன்னாடி சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலோட பேர் காம்ரேட்னு போட்டிருக்கோம். அந்த காம்ரேடுக்கும் அனுப்புக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்டு தான் நவாஸ். ஸோ ஹீரோ நவாஸ் ப்ரொஃபைலையும் பார்க்குறாரு. ஹீரோ மறுபடியும் நவாஸ் கிட்ட விசாரிக்க போகிறாரு. ஆனால் நவாஸுக்கு காம்ரேட் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி உன்னோட ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு கேட்கவும், மேபி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் எனக்கு பர்சனலாக தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவை பார்க்க பேங்க் எம்ப்ளாயி வராரு.
ஹீரோ நவாஸ வெயிட் பண்ண சொல்லிட்டு எம்ப்ளாயை கூட்டிட்டு போய் தனியா பேசுறாரு. ஹீரோ எம்ப்ளாயை எப்படி வழிக்கு கொண்டு வரானா, தனக்கு கோடிக்கணக்கான பணத்தை அக்கவுண்ட்ல போடணும், ரெய்டு வந்தா சமாளிக்கிறதுக்காக வேற ஒரு அக்கவுண்ட்ல தூக்கி போடணும். ஹீரோக்கு தெரிஞ்ச ஆளு ஃபின்கா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கதாவும் அந்த ஆள் பேரு ரமேஷனும் அவரோட பேங்க் டீடைல் எடுத்து காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. அவரோட அக்கௌண்ட்ல எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லைன்னா நான் அந்த அக்கௌண்ட்டை கொஞ்ச நாளைக்கு மட்டும் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் பணம் அதிகமா டெபாசிட் பண்ண போறனால ரமேஷோட அக்கௌண்ட் டீடைல் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு போயிடறாரு. கிளம்புறப்ப நவாஸ் கிட்ட தன்னோட பேங்க் கார்டை கொடுத்து உங்களுக்கு லோன் வேணும்னா லோ லோன் அலையாம எங்க கிட்ட வாங்கன்னு விளம்பரப்படுத்திட்டு போறாரு. அப்ப ஹீரோ இந்த பேங்கை பத்தி தெரியுமான்னு கேட்க நவாஸ் ஆமான்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. நவாஸோட ஆட் ஷூட்டிங்க்கு இந்த ஃபின்கார் பேங்க்காரங்க அனூப்போட ஊர்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியை ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காட்டுல ஒரு ஆயுர்வேதிக் ரிசார்ட்டை கொண்டு வர திட்டத்துல பேங்க்காரங்க இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க கார்பரேட் உள்ள நுழைஞ்சா அந்த காட்டுவாசிகளுக்கு பிரச்சனை வரும்னு மறுத்திருந்திருக்காரு. இருந்தாலும் நவாஸ் தனக்கு அந்த ஹெல்ப்ப பண்ணுன்னு சொல்லவும் அனுப்ப நவாஸ கூட்டிட்டு காடை சுத்தி காட்டியிருந்திருக்காரு. அங்க இருந்த இயற்கையான காடு, காட்டுல வாழ்ந்த மக்கள், அவங்க கொடுத்த சாப்பாடுன்னு ரொம்பவே நவாஸ் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சோ ஒன்ஸ் ரிசார்ட் வந்துட்டா இவங்களை கார்பரேட்காரங்க அழிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நவாஸும் இந்த ப்ராஜெக்டை பண்ணலன்னு அனுக்கிட்டே சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ அதை வச்சு ஃபின்கார் பேங்க பத்தி தனக்கு தெரிஞ்சதை நவாஸ் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல நாராயணன் ஹீரோவை பார்க்க வராரு. இவர் தான் அனூப் மேல ரொம்பவே பாசமா இருந்தாரு. இப்ப அனூப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே போக போறதா சொல்றாரு. ஹீரோ நாராயணன் கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க நாராயணன் சில விஷயங்களை சொல்றாரு. அனூப் சாகிறதுக்கு முதல் நாள் தான் ஜின்சி அப்பாவோட நினைவு கூட்டம் நடக்கிறதா இருந்திருக்கு. அப்ப அனூப்போட டிராமா ட்ரூப் ஆளுங்க அனூப்க்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல இருந்த சில ரவுடி பசங்க டிராமா ட்ரூப் அசிங்கமா பேச அங்க சின்ன சலசலப்பு வந்திருக்கு. அப்புறமா அனூப் போய் பஞ்சாயத்து பண்ண அதுக்கு இவங்க அடங்கல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஊர்க்காரங்களை திட்டிட்டு அனூப்புக்கு சப்போர்ட் பண்ணி டிராமாக்காரங்களையும் சப்போர்ட் பண்ணிக்காங்க. ஆனா நாராயணன் சொல்ல வந்த விஷயம் இது கிடையாது. அதுக்கும் மேலன்னு ஹீரோ சொன்னதும் நாராயணன் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நவாஸ் வந்தப்ப சொன்னார்ல இங்க ஒரு ஆயுர்வேதிக் ரிசார்ட் வர போகுதுன்னு, அதுக்கு சப்போர்ட் பண்றது ஃபின்கார் பேங்க் தான். அதனால ஆர்டிஓ ஆளுங்களுக்கு அனுப்ப ஒரு மனுவை போட்டிருக்காரு. இங்க இருக்கிற காட்டுவாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரிசார்ட் வரக்கூடாதுன்னு மனுவை எழுதி காட்டுவாசிகள் கிட்டையும் சம்மதம் வாங்கி அந்த லெட்டரை ஆர்டிஓக்கு சப்மிட் பண்ணிக்காரு. இது நடந்தது கரெக்டா அனுப் சாகிறதுக்கு ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அனுப் கொலை செய்யப்பட்டிருக்காருனா கண்டிப்பா இது ஒரு பொலிட்டிக்கல் மர்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நாராயணன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஆர்டி சொல்றாங்க. சப்போஸ் இருந்தால் வேணும்னு எழுத்தடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க கண்டிப்பா நானே அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க நேர்மையான ஆஃபீஸர்னு நமக்கு தெரியுது. உங்களை இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ அடுத்து ஹீரோ எங்கே போவார்னு கெஸ் பண்ணுங்க. கரெக்டு, சிக் லீவில் இருக்கிற ஆஃபீஸரை பார்க்க தான். இவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். ஒரு ரூமை புக் பண்ணி நல்லா சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ இவர்கிட்ட போய் ஃபைல் எங்கடான்னு கேட்க அதையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு திமிரா பதில் சொல்கிறாரு. அப்புறமா ஹீரோவோட ஸ்டைலில் அந்த ஆளை மிரட்டி கேட்டதும் இவர் ஒரு லீடை சொல்கிறாரு. ஏன்னா இவர் இந்த கேஸ் நல்ல கை தானே. மெயின் கை யாருன்னு பார்த்தா ஃபின்கார் பேங்க்கோட மேனேஜர். அவர் தான் ரெவன்யூ ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணி மனுவை வாங்கி வச்சுக்கிட்டாரு. மேனேஜர் பண்ணுறது யாருக்காகனு பார்த்தா அந்த பேங்க்கோட ஓனருக்காக. ஓனருக்கு நார்வீஜியன் நாட்டிலேருந்து கால் வருது. ஸோ நார்வீஜியன் ஆளுங்களோட டைஅப்னால தான் இங்கே ஆயுர்வேதிக் ரிசார்ட் கட்டுற பிளானில் இருந்திருக்காங்க போல். ஸோ ஹீரோக்கு ஃபின்கார்ப் பேங்க் தான் அனூப் மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் சில மெயினான ஆளுங்களை கையும் களவுமா பிடிக்கணும். ஒரு பக்கம் ரமேஷையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி பேங்க்காரங்களுக்கும் ரமேஷ்க்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இதே நேரம் ஹீரோ மறுபடியும் ஆர்டிஓ ஆஃபீஸரை பார்க்க போறாரு. இப்போதான் ஒரு குட்டி ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அனூப் கொலை செய்யப்படுறதுக்கு முத நாள் ஃபேஸ்புக்கில் காம்ரேடுங்கிற பேரில் சாட் பண்ண லேடி இந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் தான். ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு அனுப்பு தெரியும். அதனால தான் அனுப் மனு கொடுத்ததுமே அனுப் மேலே அந்த நல்ல அபிப்பிராயத்தில் மனுவை சீரியஸாக எடுத்துருந்துருக்காங்க. ஆஃபீஸர் தன்னோட சொந்த பேரை போடாமல் காம்ரேடுங்கிற பேரில் பர்சனல் விஷயங்களை அனுப் கூட சாட் பண்ணியிருக்காங்க. அனுப் வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணுறாரான்னு ஹீரோ கேட்க ஆர்டிஓ ஆஃபீஸர் ஜாஸ்மின்ற பேரை சொல்கிறாங்க. அனுப் சாகிறதுக்கு முத நாள் பகல் ஃபுல்லாக ஜாஸ்மின் கூட தான் இருந்ததை ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட சாட் பண்ணப்போ சொல்லியிருக்காரு. அனுப் ஜாஸ்மினோட அக்கா கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கேட்கறதா சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு அடுத்து டிராமாவுக்கு போயிருக்காரு. டிராமா முடிச்சுட்டு லாஜுக்கு வந்த நைட்டு தான் அனூப் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸருக்கும் அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸருக்கும் அனூப் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது.
அடுத்த சீன்ல பேங்க் எம்ப்ளாயி ஹீரோ கிட்ட வந்து ரமேஷோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போறாரு. ரமேஷ் ரீசெண்டாக பாலக்காட் ஏடிஎம் சென்டருக்கு வந்தது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோ ரமேஷோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணுறாரு. அதில் கடந்த 6 மாதமாக ரமேஷ் லோன் கட்டவே இல்லை, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஏறிக்கிட்டே போயிருந்திருக்கு. ஆனால் ரமேஷ் காணாமல் போனதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரமேஷோட மொத்த லோனு 0 ஆயிடுச்சு. ஸோ ரமேஷோட லோனை யாரோ கட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி ரமேஷை கண்டுபிடிக்கணும். ஸோ ரமேஷ் ஒரு கொலைக்கேஸில் தேடப்படுற குற்றவாளின்னு பாலக்காட்டில் போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. இதே நேரம் அனுப்பு கொலைக்கு பின்னாடி ஒரு லேண்ட் மாஃபியா இருக்குன்னு செய்திகளும் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இப்போ ஃபின்கார்ப் தான் அனுப்போட கொலைக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக ரமேஷோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ உடனே பேங்க்குக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் ரமேஷோட லோனை க்ளோஸ் பண்ண நான் லயபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பி வேணும்னு கேட்க அது ஆடிட்டர் கிட்ட இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே. அப்படின்னா அடுத்து அனுப் சப்மிட் பண்ண பெட்டிஷனை ரெவன்யூ ஆஃபீஸர் கிட்டேருந்து வாங்கினீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லவும் பேங்க் மேனேஜர் திரு திருன்னு முடிக்கிறாரு. இவங்க வேலைக்காக மாட்டாங்கன்னு ஹீரோ பேங்க் ஓனரையும் மேனேஜரையும் கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பேங்க் ஒர்க்கர் ஒருத்தன் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அவனுக்கு ஒரு அடியை போட்டு அவனையும் இன்ட்ராகேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் மேனேஜர் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. இவங்க பேங்க்கில் லோன் கட்டாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ரமேஷை பற்றி விசாரிச்சுருந்துருக்காங்க. இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் ரமேஷ் பணத்துக்காகவோ இல்லை கடன் அடையிறதுக்காகவோ ரிஸ்க் எடுப்பார்னு மேனேஜர் நினச்சிருக்காரு. ரமேஷை கூப்பிட்டு, நீ ஒரு ஆளை கொலை பண்ணணும், அதை மட்டும் கச்சிதமாக முடிச்சுட்டு உன்னோட லோனை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு ரமேஷ் முடியாதுன்னு சொல்லவும் அப்படின்னா இமீடியட்டாக லோனை கட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. பயங்கரமான கடன் நெருக்கடியில் இருந்த ரமேஷுக்கு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணணும்னு நினச்சி மேனேஜர்கிட்ட ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அனுப்போட ஃபோட்டோவையும் டீட்டெயிலையும் கொடுத்து அனுப்பை கொலை பண்ண சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஹீரோ இதை கேட்டுட்டு, அப்படின்னு ரமேஷோட நிலைமையை யூஸ் பண்ணி கொலை பண்ண வச்சுருக்கீங்க, ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. மேனேஜரும் பேங்க் டீமும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அடுத்து ஹீரோ ஹையர் ஆஃபீஸருக்கு அனுப் கொலையில் சம்மந்தப்பட்டது பேங்க் மேனேஜரும் ஓனருன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க அனுப்போட கொலையில் நேரடியாக சம்மந்தப்படலை. ஸோ இவங்களை போய் கோர்ட்டில் நிப்பாட்டினாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்களாம். மெயினான குற்றவாளி ரமேஷை பிடிக்க சொல்லி ஹையர் ஆஃபீஸர் உத்தரவு போடுறாரு. இப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பேங்க் ஓனருக்கும் மேலே இன்னொரு குற்றவாளி இருக்கான், அவனை பிடிச்சா இவங்களும் தானாக மாட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. அது யாருன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ தான் ரமேஷ் எப்படி அனுப்பை கொலை பண்ணார்னு காட்டுறாங்க. அனுப்பை அன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அனுப்போட ரூமுக்கு ஆப்போசிட் ரூமை புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு. மிட் நைட்டில் அனுப் ரூம் கதவை தட்டி தான் அனுப்போட ட்ராமாவை பார்க்க வந்ததாக பேச்சு கொடுத்துருந்துருக்காரு. அப்போ அனுப் உள்ளே வாங்க பேசலான்னு நம்பி கூப்பிட உள்ளே போன ரமேஷ் அனுப்பை கத்தியால் குத்திட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ரமேஷை பிடிக்கிறக்காக ரமேஷ் ஒய்ஃபோட ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க போல. இப்போ ரமேஷை காட்டுறாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாரு. ரமேஷோட ஒய்ஃப் அண்ணன் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்க்க சொல்லியிருந்திருக்காரு. அதாவது ரமேஷ் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு. ஒய்ஃப் ரமேஷ் கிட்டே போய், நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவான்னு கேட்க எங்கள் ஒய்ஃபு தன்னை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒய்ஃபுக்கு அவங்க ஃபேமிலி ஞாபகம் வராமல் இருக்கணும்னா ரமேஷும் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு கடன்லேருந்து வெளியே வந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் அனுப்பை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ ரமேஷ் ஒய்ஃபுக்கு பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து கால் பண்ணுறாரு. ஒய்ஃபு ரமேஷோட குரலை கேட்டதுமே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஃபோனை வச்சிடறாரு. ரமேஷுக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரியே தோணுது. இதே நேரம் ஹீரோ ரமேஷோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணதில் காருண்யாங்கிற ட்ரஸ்ட்லேருந்து ஃபண்டு சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த காருண்யா ட்ரஸ்ட்டு யார் என்னன்னு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, இதில் மெடிக்கல் காலேஜோட டைரக்டர் தான் மெயின் குற்றவாளின்னு. ஸோ அவரை போய் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவருக்கு 10 வருஷமாக மறதி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கதா டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோக்கு இது நம்புற மாதிரியே தெரியல. ஸோ இவரை கையும் கழுவமாக பிடிக்கிறதுக்காக ஹீரோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை டைரக்டருக்கு கொடுக்குறாரு. டக்குன்னு கத்தியை எடுத்து குத்த போகிற மாதிரி போகவும் வேகமாக அலர்ட்டான டைரக்டர் அதை தடுத்து நிறுத்துறாரு. ஸோ ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்டால் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியாதுன்னு ஹீரோ ஒரு தியரியை சொல்லி டைரக்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ பாக்கி ரமேஷை அரெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ ரமேஷை காட்டுறாங்க, ஒய்ஃபை பார்க்க வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபும் பால்கேனில் வந்து பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக ரமேஷை போலீஸ் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரமேஷ் எப்படியும் ஒய்ஃபை பார்க்க வருவார்னு மஃப்டியில் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. ரமேஷ் போலீஸ்கிட்டருந்து தப்பிக்கிறப்ப அநியாயமாக காரில் அடிபட்டு இறந்து போயிடறாரு. ஸோ இந்த கார்பரேட் சதியினாலையும் ரியல் எஸ்டேட் மாஃபியானாலையுமே 2 பேரோட உயிர் அநியாயமாக போயிடுச்சு. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.